மதுரையில கல்லூரி பேராசிரியை ஒருத்தவங்க பெற்ற மகன் கையால தாலி வாங்கி மறுமணம் செய்துகிட்டு இருந்திருக்காங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர் ஓவியர் ஆதீஸ். இவர் தமிழ் திரைப்பட துறையில பணியாற்றிட்டு இருக்காரு. இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை சேர்ந்த சுபாஷினி ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்கள திருமங்கலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஒண்ணுத்துல வைத்து திருமணம் செய்துகிட்டு இருந்திருக்காரு. சுபாஷினி ஆங்கிலத்துறை பேராசிரியரா பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து சட்டப்படி மனவிலக்கு பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுபாஷினிக்கு 9 வயசுல தர்ஷன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்காரு. இந்த நிலையில தான் ஓவியர் ஆதீஷும் சுபாஷினி ராஜேந்திரனும் திருமணம் செய்துக்க முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி குடும்பத்தினர் முன்னிலையில திருமங்கலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல தாலி கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தாலிய சுபாஷினியின் மகன் தர்ஷன் எடுத்து கொடுக்க மணமகன் ஆதீஷ் மணமகள் சுபாஷினியின் கழுத்துல கட்டிருக்காரு. தான் பெற்ற மகன் கையால தாலிய பெற்று தான் ஏற்றுக்கொண்ட மணமகன் மூலமா அதை கட்டிக்கிட்ட பேராசிரியை சுபாஷினியையும் மணமகன் ஆதீஷையும் நண்பர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த திருமணம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமூக வலைத்தளத்திலையும் இந்த திருமண நிகழ்வு வைரலாயிட்டு இருக்கு.